கரெக்டான சைஸ்ல ரெண்டு நூக்கள் கிடைச்சிருக்கு. பேரண்டாய் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நமைக்கிற மாதிரி இருக்கும், ஆனா இது டிராகன் பாத்தீங்கன்னாங்க இப்பதான் கொஞ்சம் நல்லா வள. இதோ பாருங்க பூ வச்சிருக்கு. இதான் கிரேப்ஸ் வந்து பூ தான் போலங்க, இதுக்கு விட்டு இருக்கும். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா படர ஆரம்பிச்சிடும். நல்லா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியாஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் காலை வணக்கம்ங்க. இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்தை ஒரு பார்வை பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நூக்கள் இருக்கு, நூக்கள் எடுத்துக்கலாம் வாங்க. நூக்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு நூக்கள் வந்து கரெக்டான சைஸ்ல இருக்கு, அதை எடுத்துடலாம். நூக்கள் எடுத்துடலாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம லாஸ்ட் டைம் எடுத்த நூக்கள் பார்த்தீங்கன்னா பிஸ்மில்லாபாத் போட்டு நல்லா இருந்தது. இதை என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எடுத்துட்டு நம்ம சமைக்கும் போது முடிவு பண்ணிக்கலாம் என்ன பண்ணுறோங்கிறத. கரெக்டான சைஸில் ரெண்டு நூக்கள் கிடச்சிருக்குங்க, நூக்கள் எடுத்தாச்சுங்க. இந்த பேரல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நீட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் இருந்தது இல்லையா, அதெல்லாம் எடுத்துட்டு நம்ம இப்போ காலி பண்ணி வச்சுருக்கோங்க. இது ரெடி பண்ணணும், டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் மேலே வந்து டைம் இருக்கும்போது வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இலை பேரண்டை பார்த்தீங்களா, அன்றைக்கி எடுத்து சமைச்சோம் இல்லையா, ஒரு 10 இலை எடுத்து சமைச்சோம் இல்லையா, அது பார்த்தீங்கன்னா சுவை வந்து நல்லா இருந்ததுங்க. நார்மலாக நம்ம பிரண்டை எப்படி செய்யணுமோ அதே மாதிரி தான் செஞ்சேன், டேஸ்ட் சூப்பராக இருந்தது. நார்மலாக பிரண்டை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நமைக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இது அந்த மாதிரி எதுவுமே இல்லை, டேஸ்ட் நல்லா இருந்ததுங்க. மற்ற பிரண்டைகளும் பார்த்தீங்கன்னா நல்லாவே துளிர் விட்டு வந்துடுச்சு பார்த்தீங்களா, இதெல்லாம் நல்லா துளிர் விட்டுடுச்சு. அதுவுமே பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. அது பாருங்கள் உருட்டை பிரண்டை, இதுவும் நல்லா வந்திருக்கு பாருங்கள். கத்திரிக்காவும் பார்த்தீங்கன்னா பிடுங்கிட்டோங்க, எல்லாமே புதுசாக போடலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே காலி பண்ணி வச்சுருக்கோம். எல்லா பாட்டுமே பார்த்தீங்கன்னா காலியாக தான் இருக்குது. எருவெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணணுங்க. கொய்யா பார்த்தீங்கன்னாங்க திரும்பவும் துளிர் விட்டு பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க, எல்லாம் கிளைகள் விட்டுருக்கு. இதோ பாருங்கள் பூ வச்சுருக்கு. இதுக்கப்புறம் நமக்கு நிறைய காய்கள் கிடைக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த கிளைகளையும் பார்த்தீங்கன்னா வச்சுருக்கு, இங்கேயும் இருக்குது, நிறைய கிளைகள் வந்து துளிர் விட்டு எல்லாத்துலேயுமே வருதுங்க. ஜாதி பார்த்தீங்கன்னா இப்போ தாங்க கொடி ஏற்றி விட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா படர ஆரம்பிச்சிடும், நல்லா துளிர் விட்டுருக்கு இப்போதான். டிராகன் பார்த்தீங்கன்னாங்க இப்போ தான் கொஞ்சம் நல்லா வளரவே ஆரம்பிச்சிருக்கு, பாருங்கள் நல்லா வளர்ந்துருக்கு. இது பார்த்தீங்களா, இது பூ தான் போல இருக்குங்க, எனக்கு தெரியல இதான் ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால கிரேப்ஸ் வந்து. இது பார்த்தீங்கன்னா கிரேப்ஸ் வந்து பூ தான் போலங்க, இதுக்கப்புறம் தான் காய் வரும் போல. செம்பருத்தி பாருங்கள் பூ பூத்து வாடிடுச்சு. இப்போ தாங்க இதில் இருக்க பில்லெல்லாம் எடுத்து விட்டோம், ஆனால் இவ்வளோ வந்துடுச்சு பாருங்கள், நாளைக்கு தான் எடுத்து பண்ணணும் பொண்ணாங்க நினைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா இன்னொரு முருங்கை மரங்க நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்குது, இதுலேயும் பார்த்திங்கன்னா காய்கள்லாம் இருக்குது பாருங்கள். சின்ன கிளை ஒன்று வச்சு விட்டோம், நல்லா வந்திருக்கு. எப்போவுமே பார்த்திங்கன்னா சம்மரில் எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு நம்ம எருவெலாம் மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிவிட்டு ஆடி பட்டம் போடும், அதுக்கப்புறம் தான் நமக்கு நல்ல காய்கறிகள் எல்லாமே நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த ஒரு மாதம் இப்படி தாங்க இருக்கும், ஏன்னா நிறைய இருக்கு இல்லையா பார்ட்ஸ் வந்து, எல்லாத்துக்கும் நம்ம எரு மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.